நிறைய நேரம் ஒரு எழுத்தாளன் அவன் எழுதக்கூடிய சொற்களை இதை நம்ம தான் எழுதணுமான்னு அவனே யோசிக்கிற தருணங்கள்லாம் நிறைய இருக்கு. என்ன நிறைய பழைய கல்விகள் எடுத்து பார்க்கறப்ப இதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்னு நிறைய நேரம் யோசிச்சிருக்கு. சீரியஸ்லி ஒரு ஒரு வாரம் மாசத்துக்கு முன்னாடி இந்த கதையோட எமோஷனோட இன்னைக்கு நான் இல்லை, அது யாரோ ஒருத்தர் எழுதணும் மாதிரி தான் எனக்கு இருக்கு. அப்புறம் இந்த பாரதி அல்லது திருக்குறள் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னீங்க, நீங்க அதை சும்மா புரிஞ்சுக்கல, இந்த சொசைட்டி உங்களுக்கு அதுக்கு ட்ரெயின் பண்ணிச்சு, இந்த ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்க, அந்த ஆம்பியன்ஸ்ல அதை பத்தி தொடர்ந்து பேசப்பட்டிருக்கு. இன்னும் சொல்ல போனா திருக்குறள் பாரதி எல்லாம் படிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. இங்க பாரதியை படிச்சவங்கன்னு சொன்னவங்க நான் நிறைய பேர்த்து பார்த்திருக்கேன், அவங்களுடைய பாரதியுடைய ஒரு 10 பாட்டை தவிர நிறைய பேருக்கு பாரதியை தெரியவே தெரியாது. நீங்க பாலியல் சமயத்துல இருந்து ஒரு பாட்டு சொல்லுங்கன்னு கேட்கறேன், அல்லது ஒரு பாட்டை படிச்சு காட்டுறதுக்கு அத்து சொல்லிட்டு பார்ப்போம். ரொம்ப டஃப்பான டெக்ஸ்ட் இன்னைக்கு வந்து ஒரு பாலியல் படிக்கவே முடியாது, படிக்கவே முடியாது. நீங்க அதாவது பாரதி பாலியல் சமயத்தோட முன்னிலையில ஒரு அவர் வாக்கியம் சொல்றாரு, அதைத்தான் நான் இதுக்கு பதிலா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். சில வருடம் நூற்பழக்கம் உள்ளவர்களுக்கும் இந்த எளிய காப்பியம் புரிய வேண்டும் என்று ஏற்றியிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அதுல சில வருடம் நூற்பழக்கம்ங்கிற வாக்கியம் ரொம்ப முக்கியமானது. ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேசிட்டு இருக்காங்க, மூணாவது ஒரு ஆள் உள்ள என்றாருன்னா அவன் தமிழ்லதான் பேசிட்டு இருப்பான், ஆனா அவங்களுக்கும் நிறைய ஒரு இன்டர் கோபரேட்ஸ் இருக்கும் வந்துட்டு, அதனால அவங்களுக்கும் ஏற்கனவே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இந்த மூணாவது ஆள் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியாது வந்துட்டு, அவன் சுத்தி சுத்தி பேசிட்டு இருப்பான், அவனுக்கு என்னன்னே தெரியாது, ஆனா தமிழ்ல தான் பேசுவான், அந்த வார்த்தையெல்லாம் புரியும். அப்போ எல்லா நீங்க எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் நீங்க அது கூட கனெக்ட் ஆகி இருக்கிறீங்களா இல்லையான்றதுதான் முக்கியம். ஒரு நான் ரொம்ப வருஷத்துக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கன் காலேஜில் வந்து ஒரு போட்டி ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணேன். அப்போ ஒரு கவிதை நான் ஒருத்தர் படித்தேன் வந்துட்டு, நளினி முதல்ல ராமச்சந்திரனா கவிதையை பற்றி, ராமச்சந்திரனா என்று கேட்டேன். ராமச்சந்திரன் என்றார், எந்த ராமச்சந்திரன் என்று நான் கேட்கவும் இல்லை, அவர் சொல்லவும் இல்லை சொல்லிட்டு அந்த ஒர்க் ஷாப் நடத்தினவர் கேட்டார், இந்த கவிதை உங்களுக்கு என்ன சொல்லுதுன்ட்டு. அப்போ ஒரு பிஹெச்டி ஸ்காலர் வந்து சொன்னார், எம்ஜிஆர் பற்றின கவிதை தானே கேட்டார். அவருக்கு அவர் ரொம்ப நகர்வோட வேண்டோட ஒரு கனெக்ட் ஆகுது அவருக்கு வந்து அந்த வேதோட எமோஷன்ஸ் அதோட சப்டெக்ஸ்டோட அவர் கனெக்ட் ஆகுது ஏன்னா அவர் ரைட்டரை அசோகமித்திரன் தொடர்ந்து நீங்க அடையவே முடியாது. நீங்க அசோகமித்திரோட புஸ்தகங்களை நீங்க தொடர்ந்து படிச்சாதான் அவருடைய மொழியில் வழியா எந்த உணர்ச்சியை அவர் உருவாக்குறாரு அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்க முடியும். சோ அதாவது ஒரு எழுத்தாளன் என்பவன் வெறுமனே ஒரு கதையோ கவிதையோ உருவாக்கவில்லை, அவன் மொழியினுடைய ஒரு தனித்த பிரபஞ்சத்தை உருவாக்குகிறான். நீங்க அந்த பிரபஞ்சத்தோடு பேசுவதற்கு ஒரு சிறிய முயற்சி தேவை. நான் என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய கவிதைகளை மிக மிக எளிமையானவை என்று நான் நினைக்கிறேன். உங்களுக்கு அது அப்படி இல்லாம இருக்கலாம், டோட்டலா அப்படி ஏன் அப்படி இல்லாம இருக்குங்கிறத நம்ம ரொம்ப பேசலாம் தெளிவா வந்துட்டு. என்னுடைய ஒரு கவிதையை உங்களால திறக்க முடிஞ்சதுன்னா நீங்க எல்லா கவிதைகளையும் திறக்க முடியும்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு மனுஷனை தொடர்றது தான் முக்கியம். நீங்க அவங்க உடம்ப அவனுடைய மனசை எங்கேயோ நீங்க தொடர்ந்து வந்துட்டு அப்படி தொடாத வரைக்கும் அவன் வேறொரு உலகத்தை சேர்ந்த வேறொரு மொழி பேசுற ஒருத்தனா தான் இருப்பான். நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன், பயிற்சி என்கிற தொடர்ச்சியான தொடர்பு என்கிற ஒரு விஷயத்தின் வழியாக எல்லா பிரதிகளையும் நம்மால் திறக்க முடியும்.